தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தலைமை செயலுக்கு கட்டடம் தொடர்பான மேல்முறையீடு வழக்குகளில் அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தனை இணைப்பதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் சென்னை ஓமந்தூரர் அரசினர் தோட்டத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டியதில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்தை கலைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சேகரித்த ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ஒப்படைக்கும்படியும் ஆதாரங்களில் முகாந்திரம் இருந்தால் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும்படியும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்து முதல்வர் ஸ்டாலின், துரைமுருகன் ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து அதிமுக ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள் நிலுவையில் இருந்தன. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மேல்முறையீடுகளை திரும்ப பெற உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அரசின் மேல்முறையீடு வழக்குகளில் தன்னை இணைக்க கோரி அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஜெயவர்தன் அளித்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி கே குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தன் புகாரில் முறையாக விசாரணை நடத்தாமல் உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை வாபஸ் பெற அரசு ஆர்வம் காட்டுகிறது. எனவே தனது தரப்பு விளக்கத்தை கேட்ட பிறகே நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என ஜெயவர்தன் தரப்பில் வாதிடப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் மேல்முறையீடு வழக்கை வாபஸ் பெற அரசு முடிவெடுத்த நிலையில் அதை ஏற்காமல் நீதிமன்றம் தாமதிக்க முடியாது, இந்த வழக்கில் ஜெயவர்தன் தரப்பு விளக்கத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறி ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி மேல்முறையீடு வழக்குகளை வாபஸ் பெற அரசு முடிவெடுத்துள்ளது. தன்னை இணைத்துக் கொள்ள ஜெயவர்தனுக்கு அடிப்படை முகாந்திரம் இல்லை என வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 1 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.